இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி ஒரு புது லாராவல் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறதும் அப்படின்னும், ப்ளஸ் அதை வந்து எப்படி வந்து நம்ம ஜிட்டப்பில் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம ப்ரீ ரிக்யர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, நம்ம லோக்கல் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி, பிஹெச்பி அண்ட் மைஸ்கில் இது மூணு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பேக்கேஜாகவே இருக்குது, ஒன்று ஜாப் இல்லை மேப் இல்லை வேப். ஸோ இது மூணில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி உங்கள் லோக்கல் மிஷினில் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த வெர்ஷன் வந்துட்டு லாராவல் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ, ஸோ அது ஒவ்வொரு வெர்ஷனுக்கு தகுந்த மாதிரி இது இந்த அப்பாச்சி, பிஹெச்பி அண்ட் மைஸ்கிலோட வெர்ஷனும் வந்து நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது வந்து நீங்கள் லாரவல் டாக்குமெண்டேஷன் பேஜ் போனீங்க அப்படின்னா, அதில் வந்துட்டு கெட்டிங் ஸ்டார்டரில் லாரவல் டாக்குமெண்ட் laravel.com/docs அப்படிங்கிற வெப்சைட் நீங்கள் விசிட் பண்ணீங்க அப்படின்னா, அதில் நீங்கள் வந்துட்டு நம்ம மல்டிபிள் வெர்ஷன்ஸ் இருக்குது லாரவலில். ஸோ அதில் நீங்கள் எந்த வெர்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ, ஸோ அந்த வெர்ஷனோட டாக்குமெண்டேஷனில் போயிட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன் பேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சர்வர் ரிக்யர்மெண்ட்ஸ் சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பிஹெச்பி வெர்ஷன் என்ன இருக்கணும், அப்பாச்சி என்ன வெர்ஷன் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வெர்ஷன் தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த ஜாம்ப் ஆர் மேம்ப் ஆர் வேம்ப் இந்த இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கம்போசன் வந்து நம்ம மிஷினில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அகெயின் கம்போசன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுளில் போய்ட்டு இன்ஸ்டால் கம்போசர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கனாவே அதோட டாக்குமெண்டேஷன் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் இது பண்ணி நம்ம வந்து இந்த கம்போசரும் வந்து அச்ச ப்ரீ ரிக்யர்மெண்ட்டாக வந்து நம்ம சிஸ்டமில் வந்து இருக்கணும். ஸோ இதில் எப்படி நம்ம விண்டோஸு மேக்கில் இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ காமிக்க போகிறது எல்லாமே வந்து ஒரு மேக் மிஷினில் எப்படி இதை பண்ண போகிறதோ காமிக்க போகிறேன். ஸோ கம்போஸ்டர் நமக்கு இன்ஸ்டால் ஆகணும். அடுத்து வந்து நம்ம ஜிட்டப்பில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஜிட்டப் அக்கௌண்ட்டும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, அதுவும் வேணும். ப்ளஸ் நம்ம ஜிட்டப் டெஸ்க்டாப் அப்படிங்கிற ஒரு லோக்கல் டூலும் வந்து சாஃப்ட்வேரும் நமக்கு தேவைப்படும். ஸோ இதை வந்து ஜிட்டப் டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர். ஸோ இந்த நாலு தான் வந்து நமக்கு இந்த ட்ரைனிங்க்கு வந்து ப்ரீ ரிக்யர்மெண்ட்ஸ். ஸோ அடுத்து நம்ம இப்போ வந்துட்டு நம்ம ஒரு லாரவல் ப்ராஜெக்டை வந்து நம்ம லோக்கல் மிஷினில் எப்படி கிரியேட் பண்ணி நியூவாக கிரியேட் பண்ணி நம்ம எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லாரவல் டாக்குமெண்டேஷன் பேஜ் போய்க்கோங்க. ஸோ அகைன் அதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு லாரவல் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு போட்டிங்கனாவே வந்துட்டு நமக்கு அது லிங்க் கிடைக்கும். ஸோ இதான் அஃபிஷியல் laravel.com-ஓட வெப்சைட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து 8.8.x-ல் இருக்குது. ஸோ இப்போது நான் இப்போ வந்து உங்களுக்கு ட்ரைனிங்கில் வந்துட்டு உங்களுக்கு 5.8 வந்து எப்படி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த வெர்ஷனோட டாக்குமெண்டேஷன்லாம் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா, அதில் இன்ஸ்டாலேஷன் சொல்லி பேஜ் இருக்கும் கெட்டிங் ஸ்டார்டர் அப்படிங்கிற செக்ஷனுக்குள்ளே. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா, முதல்ல சொன்ன மாதிரி இந்த ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் பார்த்து நீங்கள் வந்து பிஹெச்பி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் லாராவல் இன்ஸ்டாலிங் லாராவல் அப்படிங்கிற செக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கமாண்ட்ஸ் இருக்குது நம்ம லாராவல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு லோக்கலில். ஸோ அதில் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுற கமாண்ட் பார்த்திங்க அப்படின்னா, இந்த கம்போசர் யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நிறைய ஸ்டெப்ஸை வந்து நமக்கு வந்து அவாய்ட் பண்ணிடும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணிடும். இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு லாராவல் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு நிறைய ஸ்டெப்ஸ் வந்து நம்ம மேனுவலாக பண்ண வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணிடும். ஸோ இந்த கமாண்டு காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களோட டெர்மினல் ஆறு கமாண்ட் ப்ராம்ப்ட் வரும், உங்கள் லோக்கல் மிஷினில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன் மேக் மிஷின் அப்படிங்கிறனால. ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, நேவிகேட் டு அப்பாச்சி ரூட் ஃபோல்டர். ஸோ அப்பாச்சியோட ரூட் ஃபோல்டர் வந்து பார்த்திங்கன்னா, மேக்கில் நான் இப்போ நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஜாம்ப் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த ஜாம்பை முதல்ல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜாம்ப் ஆர் வேம்ப் ஆர் மேம்ப் எது யூஸ் பண்ணிங்கனாலும் அதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஜாம்ப் அப்படின்னா அந்த ஜாம்போட அப்பாச்சி ரூட் ஃபோல்டர் பார்த்திங்கன்னா எங்கே இருக்கும் அப்படின்னா, சிடி ஸ்பேஸ் அப்ளிகேஷன்ஸ் ஃபோல்டருக்குள்ளே ஜாம்ப் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே, ஜாம்ப் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே ஹெச்டி டாக்ஸ். இந்த ஹெச்டி டாக்ஸ் அப்படிங்கிறதா வந்துட்டு ஜாம் மேக்கில் இருக்கிற ஜாம்போட
ரூட் ஃபோல்டர். ஸோ இந்த ரூட் ஃபோல்டருக்கு போங்க. ஸோ இந்த ரூட் ஃபோல்டரில் தான் வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ராஜெக்ட்ஸும் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளே நமக்கு வந்து இதை மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம புதுசாக இன்சல் பண்ண போகிற ப்ராஜெக்ட்டும் வந்துட்டு இந்த ஃபோட்டோக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபைண்டரில் எப்படி இருக்கும், எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ், ஜாப், ஹெச்டி டாக்ஸ், ஆக்சுவலாக அப்ளிகேஷன், ஜாப், ஜாம் ஃபைல்ஸ். ஸோ இதுக்குள்ளே ஹெச்டி டாக்ஸ், இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் நம்ம வந்து ஒவ்வொரு ஃபோல்டராக வந்துட்டு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ சாரி, கொஞ்சம் சார்ஜர் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு இந்த ஃபோல்டருக்கு வந்து நம்ம நேவிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இந்த ஃபோட்டோக்குள்ளே தான் நம்மளும் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து நம்ம லாரல் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே தான் நம்ம இது பண்ணணும். ஸோ இங்கே இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம நேவிகேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, அந்த லாரல் இன்ஸ்டலேஷன் பேஜில் வந்துட்டு என்ன கமாண்ட் கொடுத்துருக்கோங்களோ அந்த கமாண்டை வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணணும். ஸோ இந்த கமாண்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே ப்ளாக் அப்படின்னு ஒரு நேம் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ராஜெக்டோட நேம், ப்ராஜெக்டோட ஃபோல்டர் நேம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த நான் வந்து அப்துல் ட்ரைனிங் அப்படின்னு நான் பேர் வச்சு போகிறேன் இந்த ப்ராஜெக்டோட பேர். நீங்கள் என்ன ப்ராஜெக்டோ அந்த ப்ராஜெக்ட் நேம் இங்கே வந்து அந்த ப்ளாக் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஸோ இந்த இதே பார்த்தீங்க அப்படின்னா கம்போஸ் இருந்தால் தான் இந்த கமாண்டே ரன் ஆகும் உங்களோட லோக்கல் மிஷினில். ஸோ இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 minutes ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கமாண்ட் ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துட்டு அப்துல் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஃபோட்டோ கிரியேட் ஆகி அதுக்குள்ளே லாரவலோட ஆல் சோர்ஸ் கோட் எல்லாமே வந்துட்டு நமக்கு இங்கே கிரியேட் ஆகும். ப்ளஸ் லாரவலுக்கு தேவையான எல்லா டிபெண்டன்சி ஃபைல்ஸ் எல்லா பேக்கேஜஸும் வந்துட்டு இங்கே வெண்டார் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆகி, ஸோ அதில் தான் வந்து நமக்கு அதோட லாராவல் தேவையான டிபெண்டன்சி ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு அதில் இது ஆட்டோமேட்டிக்காக இந்த கமாண்ட் வந்து க்ரியேட் பண்ணிடுறோம். ஸோ இப்போது அந்த லாராவலுக்கு தேவையான எல்லா பேக்கேஜஸும் இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது முதல்ல வெண்டார்னு ஃபோட்டோ இல்லை, இப்போ அந்த வெண்டார் ஃபோட்டோக்குள்ளே எல்லா டிபெண்டன்சி பேக்கேஜஸும் வந்துட்டு டவுன்லோட் ஆகுது. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த ஸ்டெப்பு வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க, இது வந்து நான் வந்து லேட்டர் சொல்கிறேன். நம்ம வந்து பை டிஃபால்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்போது நம்ம இங்கே ப்ராஜெக்ட் வந்து இங்கே வந்து க்ரியேட் ஆகிருக்குது, லார்வல் ப்ராஜெக்ட்டு. ஸோ இதோட பேஸ் யூஆர்எல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பப்ளிக் அப்படிங்கிறது கூட தான் வந்து அந்த பேஸ் யூஆர்எல் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அப்புறம் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் லோக்கல் அவ்வளோதான் நம்ம வந்து புது லாரவல் ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ப்ரௌசர்லேருந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரௌசரில் ரன் பண்ணுறதுக்கு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் நம்ம ப்ராஜெக்டோட அந்த ஃபோல்டர் நேம், நம்ம ப்ராஜெக்டோட ஃபோல்டர் நேம் பார்த்தீங்கன்னா அப்துல் ஐபன் ட்ரைனிங் போட்டிருக்கேன்.
ஸோ அந்த நேம் போட்டிங்க அப்படின்னா உங்கள் ப்ராஜெக்ட் வந்து லாரவெல் ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகும். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டீஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக் அப்படிங்கிறக்குள்ள தான் வந்து இருக்கும். ஸோ நம்ம அதுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு எரர் வந்துச்சு அப்படின்னா என்ன எரர் வருது அப்படின்னா இங்கே வந்து பர்மிஷன் டினைன் சொல்லிட்டு எரர் வரும். இந்த ஃபோல்டருக்கு வந்து லாராவில் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஃபோல்டருக்கு வந்து பர்மிஷன் இல்லைங்கிறது எரர் வரும். ஸோ அந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரெண்டு கமாண்ட் வந்து உங்களோட ப்ராஜெக்டோட ரூட் ஃபோல்டர்லேருந்து ரன் பண்ணுங்கள். ஸோ அகைன் டெர்மினல் போய்க்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த அப்பாச்சியோட ரூட் ஃபோல்டர் இருக்கிறேன். ஸோ அதிலிருந்து நம்ம ப்ராஜெக்டோட ரூட் ஃபோல்டருக்கு நான் போய்க்கிறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து ப்ராஜெக்டோட ஃபோல்டர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த ஹெச்டி டாக்ஸ்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதிலிருந்து நம்ம ப்ராஜெக்ட் சிடி ஸ்பேஸ் நம்ம ப்ராஜெக்டோட ஃபோல்டர் நேம் போட்டுன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அப்துல் ஐஃபன் ட்ரைனிங் அப்படிங்கிற ஃபோல்டர் ப்ராஜெக்டோட இதாக ரூட் ஃபோல்டர் அதுக்குள்ளே நம்ம போயாச்சு. ஸோ இந்த ஃபோல்டர்லேருந்து நமக்கு இந்த ரெண்டு கமாண்டு வந்து நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த சுடோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ்க்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ வெறும் மோஸ்ட்லி இந்த எரர் வந்து பார்த்திங்கன்னா மேக்கு லினக்ஸ் ஸோ இந்த மிஷின்ஸில் மட்டும்தான் இந்த எரர் வரும். பர்மிஷன் இன்னும் விண்டோஸில் வந்து இந்த எரர் வராது. ஸோ இந்த மேக் அண்ட் லினக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க மட்டும் இந்த கமாண்டை வந்து ரன் பண்ணிக்கோங்க. இந்த எரர் வந்துச்சுன்னா மட்டும் ஸோ இந்த ரெண்டு கமாண்ட் ரன் பண்ணுறதுக்கப்புறம் அகைன் வந்து நம்ம ப்ரௌசரில் இந்த பேஜ் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ஸோ நமக்கு இந்த லாராவலோட இப்போ ஒரு வெப் பேஜ் வந்து ரன் ஆகுது. நம்ம லோக்கல் இதான் நம்ம ப்ராஜெக்டோட டிஃபால்ட் லாராவல் பேஜ். ஸோ அதுவும் நமக்கு டிஸ்பிளே ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து லாராவல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லோக்கலில் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு மீனிங். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ லாராவெல் ப்ராஜெக்டோட நம்ம எப்படி டிபியை வந்து கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டிபி வந்து நியூ எம்டி டிபி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் பிஹெச்மி அட்மின் அதில் போய்ட்டு நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை கமாண்ட் லைன் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து பிஹெச்மி அட்மின் யூஸ் பண்ணுறேன் ஜாம்ப் யூஸ் பண்ணுறதுனால. ஸோ இதில் வந்து நான் டேட்டாபேஸ் நேம் வந்து அப்துல் ட்ரைனிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு எம்டி டேட்டாபேஸ் வந்து நம்ம வந்து MySQL வந்து க்ரியேட் பண்ணிச்சு லோக்கல் மிஷினில். ஸோ அகை அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ இது கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா .env ஃபைல் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கோட் எடிட்டர் அது வந்து நான் வந்து சப்ளைம் யூஸ் பண்ணுறேன். சப்ளைம் இருக்குது, வேறு விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்குது, ப்ளஸ் PHP ஸ்டோம் இருக்குது. எனக்கு கேட்டால் PHP ஸ்டோம் வந்து பெஸ்ட்டு, ஆனால் அது வந்து லைசன்ஸ்டு, அது ஒரு டைல் பீரியட் ஒர்க்கும் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடு நெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதுவும் நல்லது. தேர்ட் லெவலில் தான் வந்து நமக்கு சப்ளைம் இருக்குது. நான் இப்போ சும்மா எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து சப்ளைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ சப்ளைமில் வந்து நம்ம ப்ராஜெக்டோட ஃபோல்டரவே ட்ராக் பண்ணி நம்ம அதில் போட்டு நம்ம வந்து கோட் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதான் வந்து நம்ம லாரவெல் ப்ராஜெக்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிபி கான்ஃபிகர் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம .env அப்படிங்கிற ஒரு ஃபைலை தான் நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ அந்த இஎன்வி ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இஎன்வி ஃபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம டிபி கான்ஃபிகரேஷன் செக்ஷன் வந்துட்டு இந்த இடத்துல தான் இருக்குது, லைன் நம்பர் 9-14. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிபி கனெக்ஷன் வந்து நம்ம MySQL தான் யூஸ் பண்ணுறோம். டிபி ஹோஸ்ட்டு வந்து இப்போ லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் இருக்குது. அதுக்கு இந்த லோக்கல் ஹோஸ்ட் ஐபி அட்ரஸ்ஸு ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு போர்ட் வந்து டிஃபால்ட்டாக 3306 தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் நேமும் யூசர் நேமும் பாஸ்வேர்டு தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ண டேட்டாபேஸ் நேம் பார்த்தீங்கன்னா அப்துல் ஐ அண்டர்ஸ்கோர் ட்ரைனிங். ஓகே
பை டிஃபால்ட்டாக வந்துட்டு என்னோடய லோக்கல் ஹோஸ்ட் ஜாம்பில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் ரூட்டு தான், பாஸ்வேர்டும் வந்து எம்டி தான். சப்போஸ் நீங்கள் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் இங்கே அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு லாராவல் ப்ராஜெக்ட்டும் ப்ளஸ் வந்து டிபியும் வந்து நமக்கு கான்ஃபிகர் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு, ஸோ இதில் வந்து நமக்கு டிஃபால்ட்டாக வந்து ஒரு ஒரே ஒரு சிங்கிள் பேஜ் வந்து நமக்கு நம்மளோட ப்ராஜெக்டில் வந்து லாகர் ப்ராஜெக்ட் இருக்குது, அது டிஃபால்ட் பேஜ். இதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஆத்தன்டிகேஷன்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு லாகின்னு, இப்போ ரெஜிஸ்டர் லாகின்னு, அப்புறம் வந்து ஃபர்கெட் பாஸ்வேர்டு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்துட்டு இதில் வந்து நம்ம இன்பில்ட்டாகவே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்த கமாண்ட்ஸ் வந்து ரன் பண்ணுங்க. இந்த ரெண்டு கமாண்டு, ஒன்று PHP ஆர்டிசன் மேக் கோலன் ஆர்த். இது வந்து உங்கள் டெர்மினலில் உங்கள் ப்ராஜெக்ட் ஃபோட்டோக்குள்ளே, ரூட் ஃபோட்டோக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணணும். நான் வந்து ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட் ரூட் ஃபோட்டோக்குள்ளே தான் இருக்கிறேன். ஸோ அந்த ரூட் ஃபோட்டோலேருந்து நான் வந்துட்டு இந்த PHP ஆர்டிசன் மேக் கோலன் ஆர்த் அப்படிங்கிற கமாண்ட் ரன் பண்ணுறேன். ஸோ ஆத்தன்டிகேஷன் ஸ்கஃபோல்டிங் ஜென்ரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கமாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா PHP ஆர்டிசன் மைக்ரேட். ஸோ இந்த கமாண்ட் என்ன பண்ணுவோம்னா, நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே வந்து எந்த ஒரு டேபிளுமே கிடையாது. ஸோ இந்த கமாண்ட் நம்ம ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறக்கும் லாகின் பண்ணுறக்கும் நமக்கு தேவையான டேபிள்ஸ் எல்லாமே வந்து அது க்ரியேட் பண்ணிடும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம யூசர் டேபிள் அது எல்லாமே வந்து இதை வந்து இதுக்கு வந்து இந்த கமாண்ட் வந்து க்ரியேட் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ PHP ஆர்டிசன் மைக்ரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு புதுசாக இன்ஸ்டால் பண்ணுற லாராவல் ப்ராஜெக்டையும் இந்த எரர் வந்து நமக்கு வரும். ஸோ இந்த எரர் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட இந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஆப் ஃபோல்டருக்குள்ளே, ப்ரொவைடர்ஸ்க்குள்ளே, ஆப் சர்வீஸ் ப்ரொவைடர் .php அப்படிங்கிற ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நான் சப்லைனில் போய்க்கிறேன். ஸோ அதில் ஆப் அப்படிங்கிற ஃபோல்டர், அதில் ப்ரொவைடர்ஸ், அதில் ஆப் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படிங்கிற ஃபைல் இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த லைனை வந்து ஆட் பண்ணுங்கள். இதை வந்து இம்போர்ட் பண்ணணும். அடுத்து இந்த பூட் அப்படிங்கிற ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லைனை ஆட் பண்ணணும். இந்த பூட் ஃபங்க்ஷனுக்குள்ளே எம்டியாக தான் இருக்கும். நம்ம இந்த கமாண்ட் போட்டிங்க அப்படின்னா இந்த எரர் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இது பை டிஃபால்ட்டாகவே வந்து நம்ம ஒவ்வொரு லாராவில்லையும் வர இஷ்யூஸ் தான். ஸோ இதை வந்து இந்த இதை அப்டேட் பண்ண, இந்த ஃபைல் அப்டேட் பண்ண மூலமா அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த ஃபைலை நான் அப்டேட் பண்ணி சேவ் பண்ணிட்டேன். அகைன் நம்ம அந்த லாஸ்ட் கமாண்டு திரும்பி PHP ஆர்டிஸ் மைக்ரேட் கமாண்டை ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த டைம் என்ன எரர் வருது அப்படின்னா, இது ஆல்ரெடி ரன் ஆனதுனால நமக்கு வந்துட்டு இந்த யூசர்ஸ் டேபிள் வந்து நம்ம இதில் ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருக்கு. அகைன் நம்ம க்ரியேட் பண்ண கமாண்டை திரும்பி எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால இப்போ வந்து நமக்கு இந்த எரர் வருது. ஸோ அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த டேபிள் இருந்தது எல்லாமே நான் டிலீட் பண்ணிடுறேன். இந்த டேட்டா பேஸில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும், ஸோ எல்லா டேபிளையும் டிலீட் பண்ணிவிட்டு நான் திரும்பி வந்துட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த யூசர்ஸ் டேபிள், பாஸ்வேர்டு ரீசெட் டேபிள், ஸோ அந்த நம்ம ஆத்தென்டிகேஷனுக்கு தேவையான பேசிக்ஸ் டேபிள்ஸை வந்து அதுவே வந்து அந்த கமாண்டை வந்து க்ரியேட் பண்ணிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டேட்டா பேஸில் போய் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த டேபிள்ஸ்லாம் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இப்போ போய் நீங்கள் வந்து உங்கள் ப்ராஜெக்ட் வந்து ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லாகின் ரெஜிஸ்டர் கொடுத்து புதுசாக ரெண்டு லிங்க் வந்துருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணி நமக்கு இதில் பார்த்திங்கன்னா நமக்கு இன்பில்ட்டாகவே வந்துட்டு லாகின், ரெஜிஸ்டர், ஃபர்கெட் பாஸ்வேர்டு இதெல்லாமே வந்துட்டு நம்ம டிஃபால்ட் ஃபங்க்ஷனாகவே நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ரெண்டு கமாண்ட் ரன் பண்ணுற மூலிமா நமக்கு பை டிஃபால்ட்டாகவே கிடச்சிருது. அப்துல், இப்போது இது நான் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா பேஸில் யூசர்ஸ் டேபிள் பார்த்திங்கன்னா என்ட்ரி எதுவுமே இல்லை. ஸோ இதில் நான் வந்து இந்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கப்புறம் பார்க்கலாம்.
ஸோ இப்போ நான் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகியாச்சு, உள்ளே லாகினும் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹோம் அப்படிங்கிற யூஆர்எல் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அலோவே ஆகும், இல்லைன்னா அலோவ் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த யூஆர்எல் காப்பி பண்ணிவிட்டு நான் இதை லாக் அவுட் பண்ணிவிட்டு இந்த பேஜை விசிட் பண்ணேன் அப்படின்னா நமக்கு லாகின் பேஜ் ஆட்டோமேட்டிக்காக போகும். ஏன்னா லாகின் பண்ணால் தான் அந்த பேஜ் வந்து உள்ளே போகணும் அப்படிங்கும்போது டிஃபால்ட்டாக இந்த பார்த்திங்கன்னா எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு அக்கௌண்ட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த டேபிள் எல்லாமே இருந்துருச்சு. ஸோ நம்ம லாகின் பண்ணால் தான் நமக்கு அந்த ஹோம் பேஜே வந்து போகும். ஸோ இப்போ வந்து நம்ம லோக்கலில் வந்து நம்ம லாரவெல் ப்ராஜெக்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக லாகினோடு நம்ம வந்து க்ரியேட் பண்ணி வச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லோக்கலில் தான் வந்து இதோட நம்ம லாரவெல் ப்ராஜெக்டோட சோர்ஸ் கோடு வந்து இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம வந்துட்டு ஜிட்டில் வந்து மூவ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு நம்ம செகண்ட் ஸ்டெப் பார்க்குறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ப்ரௌசரில் வந்துட்டு ஜிட்டப் அக்கௌண்ட்டில் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஓகே, சப்போஸ் வந்துட்டு நீங்கள் அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அது ஈஸியன் ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் வந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நியூ ரிப்போசிட்ரின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளிக் பண்ணோடனே இந்த பேஜ் லேண்ட் ஆகும். இது ஒரு ஃபார்மு. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள் ரிப்போசிட்ரியோட நேம், நான் இப்போ அப்துல் ஐஃபன் ட்ரைனிங் ஐஃபன் வெர்சன் 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் ரிப்போசிட்ரி வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் பப்ளிக்காகவும் வச்சுக்கலாம், ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம், அது உங்கள் ரிக்யர்மெண்ட் பொறுத்து. ப்ளஸ் கடைசியாக வந்து நீங்கள் க்ரியேட் ரிப்போசிட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிப்போசிட்ரி வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பை டிஃபால்ட்டாகவே உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துட்டு இது வந்து பர்மிஷன் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜிட்டப் டெஸ்க்டாப் அப்படிங்கிற டூலை யூஸ் பண்ணி நீங்கள் போய் அதை வந்து க்ளோன் பண்ணிக்கலாம். அது க்ளோன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைல் மெனுவில் போயிட்டு க்ளோன் ரிப்போசிட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த டைலாக் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நம்ம அங்கே க்ரியேட் பண்ண ரிப்போசிட்ரி நமக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது க்ளோன் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்துட்டு எந்த இடத்துல க்ளோன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து நம்ம அப்பாச்சியோட ரூட் ஃபோல்டரில் தான் நம்ம க்ளோன் பண்ணணும். ஸோ இங்கே சூஸ் பண்ணிவிட்டு, ஸோ அப்பாச்சியோட ரூட் ஃபோல்டர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன்ஸில், ஜாம்ப்குள்ள ஜாம்ப் ஃபைல்ஸில் ஹெச்டி டாக்ஸ்க்கு, இதுதான் வந்து அப்பாச்சியோட ரூட் ஃபோல்டர். ஸோ நம்ம இங்கே தான் வந்து க்ளோன் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோன் பண்ணும்போது நமக்கு இந்த அப்துல் ஐஃபன் ட்ரைனிங் ஐஃபன் V1 அப்படிங்கிற நேமில் வந்துட்டு இங்கே ஒரு புது ஃபோல்டர் வந்து நமக்கு அந்த ரூட் ஃபோல்டரில் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ அந்த ஃபோல்டர் இங்கே இல்லை. நான் இங்கே க்ளோன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரிப்போசிட்ரி ஃபைலாக ஃபோல்டராக இருக்குது. இந்த ரிப்போசிட்ரி ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது, ஏன்னா இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து ரிப்போசிட்ரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம என்ன கோடை வந்து இதில் வந்து மூவ் பண்ணுறக்கு என்ன பண்ணால் எல்லா ஃபைல்ஸ் இன்க்ளூடிங் ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸையும் சேர்த்து நம்ம வந்துட்டு இந்த ரிப்போசிட்டிவ் ஃபோல்டருக்கு வந்து மூவ் பண்ணணும். நம்ம ப்ராஜெக்டோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபோல்டரில் இருக்குது, அப்துல் ட்ரைனிங் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்குது. ஸோ இதில் இருக்கிற எல்லா ஹிடன், இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு ஃபைல்ஸ் இருக்குது, ஃபோல்டர் இருக்குது, ப்ளஸ் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிடன் ஃபைல்ஸ். ஸோ இந்த ஹிடன் ஃபைல்ஸோடு சேர்த்து தான் நம்ம மூவ் பண்ணணும். ஸோ இதை அப்படியே நம்ம எடுத்துக்கணும் போய் நம்ம வந்து ரிப்போசிட்ரியோட ஃபோல்டரில் வந்து நம்ம மூவ் பண்ணி விட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமிட் ஆல் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் டு ஜிட் ரிப்போசிட்ரி யூஸிங் ஜிட்டப் டெஸ்க்டாப்.
ஸோ ஜிட்ஹப் டெஸ்க்டாப்பில் இப்போ பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நமக்கு காமிக்கும். எல்லாமே வந்து க்ரீன் கலர் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே வந்துட்டு நம்ம புதுசாக ஆட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நம்ம கமிட் பண்ணணும், கமிட் பண்ணி புஷ் பண்ணணும் அந்த ரிப்போசிட்ரிக்கு. ஸோ அப்போ தான் வந்து அந்த சர்வரில் போய் ஜிட்ஹப் சர்வரில் போய் நமக்கு இது வந்து அப்டேட் ஆகி மற்றவங்களுக்கும் இது வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த இந்த கமிட் மெசேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம போடணும். அது நம்ம வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம கரண்ட்டாக என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற இது வந்து நம்ம போடலாம். இது நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கமிட் பண்ணுறதுனால நான் இனிஷியல் கமிட் மாதிரி போடுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் அடிச்சிங்க அப்படின்னா இது வந்து கமிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இதை வந்து புஷ் பண்ணி விடணும். ஸோ இங்கே வந்து பப்ளிஷ் பிரான்ச், இது ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு கேட்கும். ஒரு நியூ பிரான்ச் அப்படின்னா இப்போ பப்ளிஷ் ஆகி நமக்கு அந்த இதுவும் புஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜிட்ஹப் அக்கௌண்ட் ப்ரௌசரில் போய் நீங்கள் உங்கள் ஜிட்ஹப் அக்கௌண்ட்டில் அந்த ரிப்போசிட்டை வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து எம்டியாக தான் இருக்குது. ஸோ இதே வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த கோட் அப்படிங்கிற டேபில் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே கமிட் பண்ணி புஷ் பண்ணி விட்ட எல்லா ஃபைல்ஸும் வந்து இங்கே அவைலபிளாக வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட லாரவெல் ப்ராஜெக்ட் வந்து நமக்கு ஜிட் ரிப்போசிட்டியில் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஃபைல்ஸில் வந்துட்டு நீங்கள் சேஞ்சஸ் பண்ணும்போதும் அதை வந்து நம்ம ஜிட்லாம் அகைன் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு இந்த ஃபோட்டோவில் போய்ட்டு ஸோ இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு இந்த அப்துல் ட்ரைனிங்கில் ஃபோட்டோவில் வந்து எந்த ஃபைலுமே கிடையாது. ஸோ இப்போ நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ப்ளஸ் ஜிட்ஹப் ஃபோல்டர் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒவ்வொந்த ஃபோல்டர் தான், இந்த ஃபோல்டர்லேருந்து எதுவுமே கிடையாது, நம்ம அதை டெலீட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபோல்டரை வந்து நான் வந்து சப்ளைமில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு இதில் நான் வந்துட்டு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்துட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரிசோர்ஸஸ் வியூஸ் இந்த லாகின் பேஜில் வந்து நான் வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்டோட இதுவே வந்து நமக்கு யூஆர்எல் மாறிடுச்சு. ஸோ அது பார்த்திங்கன்னா அப்துல் ஐஃபோன் ட்ரைனிங் கிடையாது, அப்துல் ஐஃபோன் ட்ரைனிங் ஐஃபன் V1. ஸோ அதுக்குள்ள பப்ளிக். ஸோ இப்போ இதுதான் வந்து நம்ம இப்போ ஹோம் பேஜ் இருக்குது. ஸோ இதில் லாகின் பேஜ் போனீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வருது. ஸோ இங்கே லாகின் அப்படின்னு வருதுங்களா. ஸோ இதை நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதோட கோடிங் தான் நமக்கு இந்த ரிசோர்ஸஸ் யூஸ் லாகின் பிளேடில் தான் இருக்குது. ஸோ இது லாகின் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் வந்து ஜஸ்ட் வந்து அப்துல் ட்ரைனிங் ஐஃபன் அப்படின்னு போட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோர்ஸ் கோட் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணியாச்சு. ஸோ அது வந்து நம்ம ப்ராஜெக்ட்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இப்போ இது நம்ம பண்ண சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது நமக்கு ஜிட்ஹப்லேயும் வந்துட்டு நமக்கு காமிக்கும் எந்த ஃபைல் சேஞ்ச் பண்ணீங்க. இந்த ஃபைலை புதுசாக ஆட் பண்ணிங்கன்னா இங்கே ப்ளஸ் சிம்பிள் வரும், அதே வந்து நீ மாடிஃபை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் வந்து சிம்பிள் வரும். ஸோ அது அந்த ஃபைலை நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஸோ இப்போ இதை வந்து நமக்கு நம்ம இங்கே ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம ப்ராஜெக்ட் கோடில் பண்ண சேஞ்சஸ் வந்துட்டு ஜிட்ஹப்பில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபைல்ஸ் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜிட்ஹப்பில் வந்து எப்போ நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஜிட்ஹப்பில் வந்துட்டு நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்களோ அதை வந்து ஒரு கமிட் மெசேஜாக டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கமிட் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாகின் பேஜ் டைட்டில் அப்டேட்டு அப்படின்னு கொடுத்து இங்கே நான் கமிட்
அஞ்சு கொடுக்குறேன். கமிட் கொடுத்தது நீங்கள் புஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து நமக்கு சர்வரில் இருக்கிற ஜிட்ரி போஸ்டில் வந்து இது வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இங்கே போய் தம்பி நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா கமிட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கமிட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்டில் யார் யார் என்னென்ன கோடு வந்து கமிட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த கமிட் ஹிஸ்ட்ரியில் போய் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் இனிஷியல் கமிட் ஒன்று கொடுத்தேன், அதுக்கப்புறம் லாகின் பேஜ் டைட்டில் அப்டேட் பண்ணேன். ஸோ இந்த கமிட்டில் வந்து நம்ம என்னென்ன ஃபைல்ஸாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இந்த கமிட்டில் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டில் நமக்கு என்ன ஃபைலில் என்ன சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதில் வந்து நமக்கு எப்படி வந்து ஒரு புது லாராவல் ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணி அதை எப்படி டிபி கான்ஃபிகர் பண்ணி அதில் வந்து எப்படி ஆத்தென்டிகேஷன் செட்டப் ரெஜிஸ்டர் லாகின் அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு, ஸோ அதை எப்படி நம்ம வந்து ஜிட்டில் வந்து ஜிட்ரு ரிப்போசிட்டியில் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ எதாவது டவுட்ஸ் இருந்தால் அப்படின்னா என்னோடய முதலே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்ஸ்லாம் கூட ஆட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.